முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்ட நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கீரையை பற்றி பார்க்குறோங்க. இந்த கீரையினால் பயன்கள் ஏராளங்க. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையை வந்து புளிச்சக்கீரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கோகுரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பூக்கள் பாருங்களேன், இவ்வளோ செம்பருத்தி பூ மாதிரி நல்லா அழகாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையில் மருத்துவத்தில் பயன்படுதுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது புளிக்குது, ரொம்ப புளிப்பாக இருக்குது, அதனால் பயன்படுத்தவே மாட்டாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இப்போ ரத்த சோகையெல்லாம் வரும். இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாகும் போது ரத்த சோகை வந்துடும். இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையை வந்து ரெகுலராக எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த வாஸ்குலார் பிரச்சனை, நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க காலில் கையில் அதெல்லாம் வந்து வாஸ்குலார் தடிச்சு தடிச்சு இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் அடைப்பு ஏற்படும். ஸோ இந்த ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் போகக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கீரை தாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையை ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி நம்ம பறித்து இதை மாதிரி இந்த கீரையை மட்டும் பறித்து கடை ஒரு கடையில் மாதிரி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட நன்மைகள் நம்மளுக்கு இருக்குது. சும்மா வளரக்கூடிய இந்த கீரையெல்லாம் நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு குரோ பேக்கில் வச்சு விட்டாலே போதும், நம்ம ஆரோக்கியமாக வளர்த்து நம்மளுக்கு பூச்சிகளே இல்லாத ஒரு நஞ்சு இல்லாத ஒரு கீரையை நம்ம பறுக்கலாங்க. இப்போ வெளியில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த புளிச்ச கீரையில் நிறைய மருந்துகள் அடிக்கிறாங்க. இப்போ பூச்சிகள் தாக்குதல்னால நிறைய மருந்துகள் அடிக்கிறாங்க. எந்த மருந்து அடிக்காமல் ஒரு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம மாடித்தோட்டத்தில். இதை மாதிரி ஒரு கீரைகளை வளர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம உணவே நம்மளுக்கு மருந்தாக அமையுங்க. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக சொல்ல மறந்துட்டோம், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு திறனாகவும் பயன்படுதுங்க. இந்த புளிச்சக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு திறனாகவும் பயன்படுகிறது. இந்த புளிச்சக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான வகைகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு டார்க் கலரில் காட்சி அளிக்குது, ஒரு பிங்க் கலரில் வருதில்ல, இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்குது. இந்த கீரையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சுருக்கோம், இதே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர்லேயும் இருக்குது, அது வந்து சிகப்பு புளிச்சக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வகையும் இருக்குது. இப்போ எந்த வகை கிடைச்சாலும் பரவாயில்ல, அது வாங்கி நீங்கள் வளருங்க. இது எத்தனை வகையில் வளர்க்க முடியும் அப்படின்னா ரெண்டு வகையில் வளர்க்கலாம். ஒன்று வந்து விதை போட்டு வளர்க்கலாங்க. இப்போ பூ பூத்துருச்சா, பூ பூத்ததுக்கு அப்புறம் இதை மாதிரி விதைகள் வர ஆரம்பிக்கும். இந்த விதைகளை வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சேகரித்து அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட விதைகள் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு கலசம் இருக்குல்ல கோயிலில் ஒரு கலசம், அதை மாதிரி நல்லா அழகாகவே இருக்கும் அந்த விதைகள். இது விதைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பச்சையாக இருக்கும், இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக மாறிடும். இப்போ பாருங்கள் லைட்டாக கருப்பாக வந்திருக்கு. இதோட விதைகள் இப்படி தாங்க இருக்கும். இது வந்து புளிச்சக்கீரையோட விதைகள். இந்த விதைகளை வந்து பார்த்திங்கன்னா காய்ஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம சேகரித்து வச்சுட்டு திரும்பி நம்ம எடுத்து பயன்படுத்தும் பொழுது அப்படியே நம்ம முளைக்க வச்சிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு விதைகள் கிடைக்கல அப்படின்னா ஒரு கட்டிங்ஸ் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஒரு 5 அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அதை நம்ம மண்ணில் ஊனி வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது முளைக்கக்கூடியதுங்க. இதுதான் இதோட விதைகள். இந்த விதைகளை வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி க்ரோ பேக்கில் நீங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேரடியாக கூட இந்த விதைகளை வந்து உள்ளே போடலாம். நேரடியாக போட்டு அதுங்க மண் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா முளைச்சி வந்துடும். முளைச்சி வந்ததுக்கப்புறம் அந்த கண்ணை எடுத்து வேறு ஒரு க்ரோ பேக்கில் தனியாக வைக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காமனாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதை கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கே விதைகள் கிடைக்கும். அந்த விதைகளை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொண்டாந்து க்ரோ பேக்கில் போட்டுருவாங்க, அப்படியே முளைச்சிடும். அதேமாரி பண்ணாமல் முளைச்சதுக்கப்புறம் ஒரு நாற்றாக எடுத்து வேறு வேறு க்ரோ பேக்கில் நம்ம வைக்கும் பொழுது இதே மாதிரி நல்லா செழிப்பாகவே வளரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கண்ணிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1, 2, 3, 4 ஒரு 5 பிரான்ச் வந்துருக்கு பாருங்க. இப்போ இந்த 5 பிரான்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா வார வாரத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பி இதை ப்ரூன் பண்ணி விட்டு கொண்டு வரலாம். அப்படி ப்ரூன் பண்ணி விடும்போது அடுத்தடுத்த கிளைகள் வரும். அந்த ப்ரூன் பண்ண கிளைகளை வேற ஒரு க்ரோ பேக்கில் அப்படியே நெட்டு வச்சுட்டே போனீங்கனாலும் உங்களுக்கு அதிலும் வளர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான கீரையை வருடம் முழுக்க நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதிலிருந்தும் வர ஆரம்பிக்கும். அந்த க்ரோ பேக்கில் இருந்தும் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இந்த புளிச்சக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வந்து நம்ம மாடித்தோட்டத்திலே வச்சு வளர்க்கலாம்னா இப்படி தான் பண்ணணும். இப்போ எடுத்தவொடனே விதைகள் போட்டோம், அது வேரோட பிடுங்கிட்டோம் அப்படின்னா அப்படியே அழிஞ்சு போய்கிடும். அப்படி இல்லாமல் நம்மளுக்கு நிறைய நாட்கள் வேணும் அப்படின்னா இதே மாதிரி நம்ம பண்ணலாம். இது ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் இதுக்கு எப்படிலாம் நம்ம ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் அமிலம் கொடுப்போம். மீன் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து ஒரு மீனையும் நாட்டு சக்கரையும் போட்டு ஒரு 21 நாள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா கணிஞ்சி நல்லா சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும், வாழைப்பழ ஸ்மெல் வரும். அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ml/L ஒரு வாரம் கொடுக்கலாம், மண்ணுக்கு கொடுக்கலாம். மண்ணை நல்லா நோண்டி விட்டுட்டு மண்ணு கொடுக்கும்பொழுது இந்த கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குசியாகவே வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது இப்போ நிறைய பேர் வந்து கீரை போடுவீங்க, வளர்ந்ததுக்கு அப்புறம் சாஞ்சி போயிடுது அப்படின்னா அதில் ஃபங்கஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் வர ஆரம்பிக்கும். அப்படி ஃபங்கஸ் வந்துருச்சு அப்படின்னா கீரைகள் வந்து
அந்த தண்டுலேயே வந்து அஃபெக்ட் ஆகிடும். அப்படி அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா மடிஞ்சு விழுந்துடும். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா புளிச்சிக்கீரைன்னு இல்லை, நார்மலாக இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா முளைக்கீரை போடுவோம், சிறுக்கீரை போடுவோம், அரைக்கீரை போடுவோம். எந்த கீரை போட்டாலும் அதில் மெயினாக உள்ள டிஃபெக்ட் என்ன அப்படின்னா ஃபங்கஸ். சில பேர் போடுவாங்க, போட்டது உடனே எங்கள் சாஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா ஃபங்கஸ் வந்துருச்சு. அப்படி ஃபங்கஸ் வராமல் அதை எப்படி தவிர்க்கலாம், அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்ச மோருங்க. அந்த புளிச்ச மோரை மண்ணை நல்லா கலரி விட்டுட்டு மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிச்ச மோரை நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விதை போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறம் சாம்பல், இப்போ நம்ம அடுப்பு எரிக்கிறோம்ல, இப்போ நார்மலாக இப்போ யார் வீட்லேயும் இப்போ அடுப்பு இல்லை, பட் ஆனால் ராட்டி, இந்த ராட்டி காஞ்ச குச்சி நம்ம மாடியில் விழக்கூடிய அந்த இலை தழைகளை போட்டு நல்லா எரிய விட்டு அதுலேருந்து வரக்கூடிய சாம்பல், நம்ம ராட்டி வச்சுருப்போம், அந்த ராட்டியும் அதிலே போட்டு எரிய விட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பராக ஒரு சாம்பல் கிடச்சிரும். அந்த சாம்பலை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் கீரை விதையோ எந்த விதை கீரை சம்மந்தப்பட்ட விதைகள் போடுறீங்களோ அப்படின்னா அந்த சாம்பலில் கலந்து நீங்கள் போடும்போது அந்த எறும்பு தொல்லையும் இருக்காது, அந்த ஃபங்கஸ் தொல்லையும் இருக்காது. அதே மாதிரி நம்ம வந்து போட்டு நம்ம வளர்க்க முடியும். அப்படி வளர்க்கும் போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு திறனும் அதிகமாக இருக்கும், மற்ற பூச்சிகளும் அதுக்கு வராதுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கீரை வளர்க்கும் போது பார்த்து வளர்க்கணும். அதுக்கப்புறம் இந்த கீரைகள்லாம் நல்லா வளர்ந்துருச்சு, இதை நம்ம எடுத்துகிட்டு போகணும், இல்லை நம்மளுக்கே நிறைய கிடச்சிருச்சு அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு கீரை அப்படின்னா இந்த புளிச்சக்கீரை தாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மகளிர் வந்து இந்த கீரையை வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும். ரத்த சோகை உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கீரையை வந்து எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரத்த சோகை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து போகக்கூடியது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளிச்சக்கீரையை வந்து எங்கே பார்த்தாலும் விடாதீங்க, வாங்கி சாப்பிடுங்கன்னு நிறைய பேர் பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த கீரையை நம்ம மாடித்தோட்டத்திலேயே நம்ம சொன்ன வழிமுறைகளை வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நீங்களும் எளிமையாக வளர்க்க முடியும். இந்த புளிச்சக்கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பூக்களும் நல்லா அழகாக பூத்திருக்கும். இதை நீங்கள் இங்கே பூஜைக்கு பயன்படுத்தினா கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா செம்பருத்தி பூ மாதிரி தான் இருக்கும், ஆனால் சீக்கிரம் வாடி போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு நீங்கள் ஒரு டீ போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா டீ கூட அதில் கூட சேர்த்து நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த புளிச்சக்கீரையில் வரக்கூடிய விதைகள் இருக்குல்ல, இந்த விதைகளில் சில புளிச்சக்கீரை இருக்குது, இந்த ஜாம் புளிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் போட்டு நம்ம கூட அதை ஊறுகாயாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அது மாதிரி ஒரு பெனிஃபிட் உள்ள ஒரு இது. அதுக்கப்புறம் இந்த விதைகளை கூட நீங்கள் காய வச்சு அரைச்சி அதில் கூட டீ போட்டு குடிக்கிறாங்க. இந்த விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து எப்பொழுதுமே இது இந்த காயை பறிச்சிட்டோம் அப்படின்னா இந்த விதைகளை வந்து அப்படியே அதாவது அதுலேருந்து உள்ளேருந்து எடுக்காமல் அந்த நல்லா காய வச்சிடணும், வெயில் நல்லா காய வச்சுட்டு நம்ம சேகரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் உரித்து அந்த விதைகளை போடும் போது உங்களுக்கு அந்த முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும். இது இவ்வளோ இருக்குது பாருங்கள், இதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா விதைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். விதைகள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும், இது பாருங்களேன் நல்லா அழகாக இருக்கும் விதைகள். இந்த விதைகளில் வரக்கூடிய அந்த உள்ள கருப்பாக இருக்கக்கூடிய கடுகு மாதிரி இருக்கும், கடுகோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை நம்ம அதை எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து நம்ம முளைக்க வச்சோம் அப்படின்னா அழகாக நம்ம முளைக்க வச்சு மறுபடியும் நாற்று எடுத்து ஒவ்வொரு குரோ பேக்லையும் வச்சு நம்ம முளைக்க வைக்க முடியும். கீரைகளை பறிக்கும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இதே மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கணும். இதை மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தண்டு பகுதி வந்து பார்த்திங்கன்னா அதிலே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கீரைகளுக்கு சத்துக்கள் அதுக்கும் அதிலே போயிட்டுருக்கும். அதனால் வந்து கீரைகளை ஒடிக்கும் போது இதே மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திரும்பி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கிளைகள் வரும், அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இதை மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கலாங்க, இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கிட்டு இது நீங்கள் சும்மா சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புளிப்பு செய்யாதுங்க. இந்த எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா புளிக்கும், எப்படி புளி இருக்குது அது மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் இதை விரும்பி சாப்பிடுவாங்க, சில பேருக்கு வந்து இது பிடிக்காது, ஏன்னா ரொம்ப புளிக்குது அப்படின்னா சில பேர் பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புளிச்சக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிப்பு செய்யுதுங்க. இதை பறித்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இரும்பு சத்து அதிகமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். ரத்த சோகை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கீரைக்கு மட்டும்தாங்க இருக்குது. இதில் வந்து இரும்பு சத்து இருக்குது, ரத்தத்தை தூய்மைப்படுத்தும். அதே மாதிரி அந்த வாஸ்குலர் பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த கீரைக்கு மட்டும்தான் இருக்குது. இவ்வளோ பயன்கள் கொண்ட இந்த புளிச்சக்கீரையை நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்திலே வளர்த்து இதோட பயனை பெறுங்க. நம்ம தோட்டம் நம்ம ஆரோக்கியம்.